எரிபொருட்களின் விலை குறைப்பு சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. கோட்டாவிற்கு சிங்கப்பூர் அரசு விதித்த காலக்கெடு. ரணில் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர பதிவு மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியாகி அறிவித்தார். இன்றிரவு 10 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி ஒக்கேன் 92 ரக பெட்ரோல் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 450 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. அதேபோன்று ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 540 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. இதேவேளை டீசல் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 440 ரூபாவிற்கும் சூப்பர் டீசல் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 510 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படவுள்ளது. இதேவேளை நாளை மற்றும் நாளை மறுதினமாகிய காலப்பகுதிகளில் இலங்கைக்கு மேலும் எரிபொருளுடன் கூடிய கப்பல்கள் வர இருப்பதாக நம்பத்தகுந்த செய்தி வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை 15 நாட்களுக்குள் சிங்கப்பூரை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூரில் இருப்பதால் பாதுகாப்பு சிக்கல் நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அரசின் இந்த கோரிக்கையை அந்நாட்டு அமைச்சர் காசி விஸ்வநாதன் சண்முகம் கோட்டாபய ராஜபக்சவிடம் நேரில் சென்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக கடந்த 13ஆம் தேதி அதிகாலை மாலைத்தீவிற்கு தப்பி சென்றிருந்த கோட்டாபய ராஜபக்ச பின்னர் அங்கிருந்து மறுநாள் 14ஆம் தேதி மாலை சிங்கப்பூருக்கு சென்றார். அங்கு அவர் தனது நண்பர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் புதிய அதிபரை தெரிவு செய்வதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுதந்திரமாக வாக்களிக்கும் உரிமைக்கு சமூக வலைதளங்கள் ஊடாக செல்வாக்கு செலுத்துபவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். சமூக ஊடகங்களூடாக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களினால் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தல் விடுத்திருந்தனர். குறித்த அறிவித்தலை கருத்தில் கொண்டு பதில் அதிபர் பாதுகாப்பு தரப்பினருக்கு பதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த பணிப்புரையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டம் மற்றும் அது தொடர்பான குற்றவியல் சட்டங்களின் கீழ் இது தொடர்பான சம்பவங்களை விசாரிக்குமாறு அவர் அறிவித்துள்ளார். புதிய நடைமுறையின் கீழ் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று தெரிவித்துள்ளார். இதற்கான இணையதளம் www.fuelpass.gov.lk என்பதாகும். இந்த நடைமுறையின் கீழ் பதிவை மேற்கொண்ட பின்னர் சிபெட்கோ அல்லது லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலம் வாராந்தம் தேவையான எரிபொருள் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். மேலும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வாகன இலக்கம் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய QR கோட் புதிய அனுமதி பத்திரத்தில் காணப்படும் என எரிசக்தி அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலை குறைப்பு சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. கோட்டாவிற்கு சிங்கப்பூர் அரசு விதித்த காலக்கெடு. ரணில் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர பதிவு மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியாகி அறிவித்தார்.